ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று 14ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் இந்த காணொளி தியானத்தின் மூலமாக பங்கேற்க வந்திருக்கிறோம். சாமி கடவுள் தாமே, நீர் ஒருவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற தியானத்திலும் உம்முடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகஞ்சனை நெருக்கிவிட்டது, உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கணியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது, உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் கோவிலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அயர்லாந்து தேசத்தில் ஜோசப் ஸ்கிரீவன்சன் என்கின்ற இளைஞன், தகப்பன் இல்லாத ஒரு இளைஞன், அவனுடைய அம்மா அவனுடைய திருமணத்திற்காக அநேக தரம் அவர்கள் முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். அப்படி முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது ஒரு பெண்ணும் திருமணத்திற்காக உறுதி செய்யப்பட்டார்கள். திருமண நாளன்று பெண் குடும்பத்தார் ஒரு சிறு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகப்பட வேண்டும். அன்று மாலை தன்னுடைய திருமண உடைகளை அணிந்து கொண்டு குதிரையில் வந்த அந்த பெண்ணானவள் அந்த ஆற்றை கடந்து போகின்ற வேளையிலே கரை புரண்டோடி வந்த வெள்ளத்தினால் அந்த மணப்பெண் அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டால் மரணம் அடைந்து விட்டாள். அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருந்த ஜோசப் ஸ்கிரீவன்சன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், அதிர்ச்சி, சித்த பிரமை பிடித்தவர் போல் மாறிவிட்டார். அவருடைய மனநிலை பாதிப்படைந்தது. ஆகவே அவருடைய தாயார் அவரை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றால் அவருடைய மனநிலை மாறும் என்பதை உணர்ந்து கனடா தேசத்திற்கு தன்னுடைய அன்பு மகனை கொண்டு சென்றார். அங்கே நாயக்கரா நீர்வீழ்ச்சி அருகிலேயே அவர்கள் வசிக்க தொடங்கினார்கள். ஒருவேளை மகனுடைய மனநிலை மீண்டும் மாறலாம் என்று சொல்லி
மற்றொரு பெண்ணை விவாகத்திற்காக ஒழுங்கு செய்தார்கள். திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பாக அந்த பெண் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மரபினாலே அங்கே நாயக்கரா நீர்வீழ்ச்சியில் கொண்டு சென்று அந்த பெண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். எதிர்பாராத விதமாக குளிர் பிரதேசமான கனடா அந்த இடத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சியும் மிகுந்த குளிர்ச்சியோடு காணப்பட்டதினாலே ஜன்னி கண்டு அந்த பெண்மணி இறந்து போனார்கள். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஜோசப் ஸ்கிரீவன்ஸுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பாடலை எழுதினார். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சாலந்துக்கனுங்கா மீட்பர் பாதம் தஞ்சமே என்று சொல்லி ஒரு அழகான அந்த பாடலை பாடினார். ஒருவேளை நாம் வாசி கேட்கப்பட்ட யாத்ராகமம் 15:1-13 கடவுள் செயலாற்றின மகத்துவங்களை கண்டு மோசே பாடல் பாடுகின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் மக்கள் வெற்றி கொண்டார்களோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் கவலையில் ஆழ்ந்திருந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எழுதுகின்ற ஒரு பெரும் பாக்கியம் அந்த கவலைகளை ஒரு பாடலாக எழுதுகின்ற வரிகளையும் நாம் காணுகின்றோம். மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கின்ற பொழுதும் அதை ஒரு பாடலாக எழுதுவதையும் நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த பாடல்கள் இன்றைக்கு திருச்சபையினுடைய வழிபாடுகளிலே இன்றைக்கு மிக முக்கியமான முதன்மையான இடங்களை பிடித்திருக்கிறதை நாம் காணுகலாம். ஒருவேளை ஆயருடைய அருளுரைகளை நாம் காணும் பொழுது அன்றைக்கு ஒருவேளை அந்த அருளுரைகள் நமக்கு ஏற்றதாக நம்முடைய மனதிற்கு இனிதாக இல்லாமல் போனாலும் கூட பாடல்கள் அதிகமாக அதனுடைய வரிகள் நம்மை தேற்றக்கூடியதாக, நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதாக அதிகமாக இடம்பெற்றிருக்கிறதை நாம் காணலாம். ஒருவேளை இங்கே 1 Samuel 18:6 நாம் காணுகின்ற செய்தி என்னவென்றால், அங்கே இஸ்ரேவேல் எல்லா நகர்களிலிருந்து பெண்கள் ஆடலுடனும் பாடலுடனும் அங்கே வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். காரணம் என்னவென்றால், தாவீது என்கின்ற ஒரு இளைஞன் அங்கே பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை வெற்றி கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு திரும்பி வருகின்றார். அவர் வெற்றியோடு கூட வந்தது மாத்திரமல்ல, அங்கே சவுல் என்கின்ற அரசருக்குரிய இடத்தை பற்றி அங்கே தாவீது அரசராக ஆன பின்பு அவர் பேழையை கொண்டு வருகின்றார். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆடல் பாடலாம் நிகழ்கிறது. அங்கே பெண்கள் எல்லோரும் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16,000 என்ற பாடல் வரிகள். அப்பொழுது அங்கே தாவீது அரசர் தன்னுடைய மேல் ஆடைகள் எல்லாம் கழித்து போட்டு ஆடக்கூடியவராக மாறுகின்றார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் காணுகின்ற மிகாயில் அவருடைய மனைவி அவரை பற்றி கடிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு 2 Samuel 6:22, ஆண்டவர் திருமுன் ஆடினேன், இன்னும் நான் ஆடுவேன் என்று சொல்லி கடவுளை அதிகமாக பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு வேதத்திலே 185 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 150 சங்கீதங்கள், அதை தொடர்ந்து 35 பாடல்கள் தனித்தனியாக பாடப்பட்ட பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவேளை செகரியாவின் பாடல் என்று நாம் காணலாம், அண்ணாவின் பாடல் என்று நாம் காணலாம், மோசேயனுடைய பாடல்கள் என்று நாம் காணலாம். ஒருவேளை அண்ணால் பாடின பாடலை நாம் பார்க்கும்போது அங்கே 1 Samuel 2:6 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் செயலாற்றுகின்றார், அவர் வரியர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி அண்ணால் பாட்டு பாடுறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாடல் என்ன என்பதை காணும்பொழுது கடவுளால் பெற்றுக்கொண்ட அவருடைய அதிசயங்களை விவரிக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறுகிறது. குறிப்பாக இங்கே சகரியா சொல்கிறாரு 1:68 நாம் காணுகிற செய்தி, இதோ கடவுள் தம் மக்களை சந்தித்து விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு முக்கியமான செய்தி தராரு. கடவுள் மக்களை தேடி வந்து விடுவித்திருக்கிறார், மக்களை தேடி வரார். ஏனென்றால் அங்கே சகரியா கடவுளுடைய உள்ளறையிலே அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவுளுடைய தூதனானவன் அவருக்கு முன்பாக வரார். வந்து சொல்கிறார், சகரியா உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. ஆகத்தான் சகரியா எழுதுகிறாரு, கடவுள் மக்களை தேடி வந்து விடுவித்திருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்களே,
அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அனுபவங்கள் இன்றைக்கு பாடலாக மாறியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கே மரியாள் பாடுகின்றால், லூக்கா 1:48 அவர் தம் அடிமைகளுடைய தாழ்நிலையை கண்ணோக்கி அறிந்தார். ஏனென்றால் அன்றைக்கு யூதர்கள் மத்திலே பெண்கள் மிகவுமாக அடிமையாக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். ஒருவேளை ஒரு பெண் குழந்தை பேச்சு இல்லாமல் இருப்பாளே என்றால், அவள் அடிமையிலும் கீழ்த்தரமாக நினைத்திருந்த அந்த வேளையிலே மரியாள் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கி இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள் பேராயர் அவர்கள், பேராயர் அசரியா அவர்கள் தன் துவக்க கால வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இறுதி அடைப்பு நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பாடல்கள் எல்லாம் எழுதினார். அப்படி எழுதுகின்ற அந்த தருணத்திலே அவர் ஒரு சிறப்பான ஒரு பாடல், ஏற்கனவே 100 பாடல்கள் எழுதினார். அதில் மிக முக்கியமான ஒரு பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்க அல்ல, பேச்சில் அல்ல, செயலில் நன்று. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல, செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த பாடல், மோசே வெற்றி கொண்ட அந்த பாடலை தான் இந்த யாத்திராகம் 15 நாம் காணுகின்றோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய இல்லங்களிலும் இறைவனுடைய பாடல்களானது நிறைந்திருப்பதாக, இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த பாடல்கள் மூலமாக நம் அருகாமையில் வசித்து கொண்டிருப்போருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மகிழ்ச்சியை, நம்பிக்கை தரக்கூடியதாக மாற்றக்கூடும் என்பதை நாம் நம்புவோம். இறைவன் தாமே இந்த காணொலி மூலமாக தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி எஃப் பியூலா, திருமதி கிரேஸ் தங்கசெல்வி, திருமதி பிரைடா சந்திரபிரபு, திருமதி ஏ மேரி, திரு டபிள்யூ ஜே டி ரவிக்குமார், திரு ஜீவசெல்வன், திருமதி பிரதிபா ஹான்லின், திருமதி செல்வி பிரேம்குமாரி, ரெவரண்ட் என் ஆப்ரகாம் லிங்கன், திருமதி ஏ அஜிதா ஷர்லி, செல்வி ஹேவ்லின் பேட்ஸ், திரு ஃபெட்ரிக் ஜேக்கப், திரு ஆனந்தன் ஈஸ்டர்ராஜ், திரு நியூட்டன் பாக்கியராஜ், செல்வி ஜூடித் கிறிஸ்டினா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை பேர்பேராக ஆசீர்வதியும், அவர்களை நீ கிருபையோடு வழிநடத்தும் சாமி. கடவுள் தாமே பாடல்கள் இன்றைக்கு கடவுளை புகழ்ந்து பாடுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய விசனங்கள், கவலைகள், வேதனைகள் இவையாவையும் மறக்கக்கூடியவைகளாக பாடல்கள் மலர்ந்திருக்கின்றன சாமி. எங்களுடைய வாழ்க்கை ஆறுதல் படுத்த இந்த பாடல்கள் எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது. எங்களுடைய கவலைகளிலே, தோல்விகளிலே நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இந்த பாடல்கள் மாறியிருக்கிறது சாமி. தேவன் தாமே நாங்கள் வழிபாட்டில் பங்கேற்கின்ற பொழுதெல்லாம் உற்சாகத்தோடும், தகப்பனை மிகுந்த மகிழ்ச்சியோடும், நன்றி அறிதலோடும் தகப்பனை நாங்கள் இந்த பாடல்களை அழகாக மிக சிறப்பாக பாட நீரே எங்களுக்கு உதவி செய்திருக்கும் சாமி. திருச்சபையினுடைய வழிபாடுகள் பங்கேற்க நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் அமைதியோடு இருப்பதற்காக அல்ல, கடவுளை புகழ்ந்தேற்றி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிற கூட்டமாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக பாடுகின்ற கிருபையை தாழ்ந்துகளை தாரும். இந்த காணொலியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்ற பிற மதத்தின் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீரே மென்மேலும் ஆசீர்வதித்து கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.